தாலிபான் தீவிரவாத அமைப்பு ஒரு பக்கம் பாகிஸ்தான் பேசிகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் சீனாவும் பேசிகிட்டு இருக்காங்க இந்த ரெண்டு நாடுகளுக்கு உண்டான பொது எதிரியான இந்தியா நம்ம நாட்டுக்கு எதிராக இது இவங்களை திருப்பி விடக்கூடாது திருப்பி விடக்கூடிய இடம் குறிப்பாக எல்லாருக்குமே தெரியும் காஷ்மீர் சீனா தன்னோட பின்பக்கத்தில் மிக அதிகமான ஏவுகணைகள் ராக்கெட்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு வந்து வச்சுருக்காங்க மிசைல்ஸ் வச்சுருக்காங்க அவங்களோட பர்மனென்ட் ஸ்ட்ரக்சர் வெகு வேகமாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க அவங்களோட திபத்தோடய நடுவோட அந்த திபெத்தோட ப்ளைன் வரைக்கும் அவங்களோட ட்ரெயின் ஹை ஸ்பீட் ட்ரெயின் சொல்லக்கூடிய அது அதுவும் வந்துருச்சு ஸோ இது வந்து இப்போத்திக்கு ஒரு ஒரு பின்வாங்கலாக இருந்தாலும் இந்த அச்சுறுத்தல் இருந்துக்கிட்டே இருக்குது அதாவது நம்ம வீக்காக இருக்கிற டைமில் சீனா தாக்குதல் நடத்துறதுக்கூடியான ஒரு சின்ன லெவலில் இருந்து ஒரு மிடில் லெவல் ஒரு மீடியமாக ஒரு தாக்குதல் நடத்தக்கூடிய எல்லா வாய்ப்புமே இருக்குது இந்தியா ஒரு சர்ப்ரைசிங்காக ஒரு மிகப்பெரிய ஒரு மூவ் எடுத்திருக்காங்க அதாவது தென்சீன கடலில் சவுத் சைனா சீன்னு சொல்லக்கூடிய தென்சீன கடலில் இந்திய கப்பற்படையோட நான்கு மிக முக்கியமான போர்க்கப்பல்கள் இன்றைக்கி பயிற்சியில் ஈடுபட்டிருக்கு முதல் முறையாக நடக்கிற ஒரு நிகழ்வு இது வணக்கம் ஜெய்ஹிந்த் சாணக்கியா டிவி நேர்களுக்கு என்னோடய அன்பான வணக்கங்கள் ஓகே இன்றைக்கி இந்தியா இந்தியாவோட நம்ம நாட்டை சுற்றி நடக்கிற ச முக்கிய நிகழ்வுகள் ஜியோ பாலிட்டிக்ஸ் பற்றி பேசுவோம் முதல்ல ஒரு பற்றி எறியக்கூடிய அந்த டாபிக் ஆப்கானிஸ்தான் ஆப்கானிஸ்தானில் என்ன நடக்குது அப்படின்றது எல்லா ஊடகத்துலேயும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இதுக்கு முன்னாடி சில சேனல்கள் நான் பேசியிருக்கேன் ஒரு பக்கம் தாலிபான் இன்னொரு பக்கம் ஆப்கானோட அரசாங்கம் அமெரிக்காவால் கைவிடப்பட்ட ஒரு ஆப்கான் அரசாங்கம் அமெரிக்க துருப்புகள் கழிப்பாங்க இல்லை இதற்கு சுற்றி இருக்கிற அண்டை நாடுகளான தஜகிஸ்தான் ஒரு பக்கம் பாகிஸ்தான் ஒரு பக்கம் சைனா ஒரு பக்கம் ஈரான் ஸோ இத்தனை நாடுகளுக்கு நடுவில் அந்த நாட்டோட பாலிடிக்ஸ் இப்போ மூவ் ஆகிட்டு இருக்கு ஒரு பக்கம் தாலிபான்கள் ப பலமாக பல நகரங்களை கைப்பற்றிக்கிட்டே வராங்க ஒரு ஒரு நகரமாக கைப்பற்றிட்டே வராங்க குறிப்பாக ஆப்கானிஸ்தானோட வடக்கு பகுதியில் இருக்கிற மிகப்பெரிய மிக முக்கியமான நகரங்களை வந்து கைப்பற்றிட்டே வந்துட்டுருக்காங்க ஸோ இதே நிலைமை நீடிச்சுது அப்படின்னா இன்னொரு மூணு மாதத்துக்குள்ளே ஒரு மூணுலேருந்து அஞ்சு மாதத்துக்குள்ளே அந்த இதோட தலைநகரமான காபூல் மேலே ஒரு மிகப்பெரிய தாக்குதல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது இது ஒரு சிவில் வாராவும் வர்றதுக்கு எல்லாம் ஆயுதம் ஏந்தி ஆயுத போராட்டத்தில் இறங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் வர்றதுக்கான வாய்ப்புகளும் நிச்சயமாக இருக்குது நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயம் ஏதோ ஒரு நாட்டில் ஏதோ ஒரு இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம இருக்க முடியாது ஏன்னா அந்த நாட்டு மக்களுக்கு வந்து நம்ம நிறைய உதவிகள் செஞ்சிருக்கோம் இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சாயிரம் கோடிக்கு உள்ளான நலத்திட்ட உதவிகளை நம்ம இந்தியா செஞ்சுருக்காங்க அந்த மக்களுக்காக அந்த மக்களோட நலன் இந்தியாவுக்கும் முக்கியம் உலகத்துக்கும் முக்கியம் அந்த பிராந்தியம் ரொம்ப ஒரு நில நிலைமைய ஒரு நிலையாக இருந்தால் தான் அங்கே இருக்கிற மிச்ச நாடுகளும் வந்து ஒரு நிம்மதியாக இருக்க முடியுன்ற ஒரு சூழ்நிலை இருக்குது ஸோ தாலிபான்கள் முன்னேறுகிறார்கள் இதில் ஒரு மாற்று கருத்து இருக்க முடியாது ஆனால் அந்த பாக்கெட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கிழக்கு வடக்கு பகுதியிலிருந்து நீங்கள் இந்த பக்கம் அப்படியே அந்த பக்கம் ஆப்போசிட்டாக எடுத்திங்கன்னா தெற்கு பகுதியிலையும் சரி கிழக்கு பகுதியிலும் சரி ஓரளவுக்கு ஆப்கானிஸ்தானோட படைகள் வந்து தாக்குப்பிடிச்சு அவங்கள ஒரு ரிப்பல்ஷன் கொடுக்குறாங்க மூணாவது அமெரிக்கா தன்னோட படையை பின்வாங்கினாலும் அவங்களோட பி ஃபிஃப்டி டூ பாம்பர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குண்டேரிய போர் விமானத்தை அங்கே அனுப்பிச்சு அங்கங்கே ஒரு இடத்துல சில அட்டாக் நடந்துகிட்ருக்கு இருந்தாலும் தாலிபான்கள் முன்னேறுகிறார்கள் என்றது ஒரு விஷயம் ஸோ இந்தியா தாலிபான்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துனதை நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் அந்த பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கான முக்கிய மிக முக்கிய காரணம் வந்து இதுக்கு மேலே அதாவது ரெண்டாயிரத்தில் இருந்த தாலிபான் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரெண்டாயிரத்தில் இருந்த தாலிபான் வேறு இன்னைக்கு இருக்கிற தாலிபான் வேறு இன்றைக்கி இருக்கிற புவியியல் நிலை வந்து டோட்டலாகவே மாறி இருக்குது ஸோ ஒரு தீவிரவாத கூட பேச்சுவார்த்தை நடத்த மாட்டோம்ன்ற ஒரு நிலைப்பாட்லேருந்து இந்தியா சற்று கொஞ்சம் நகர்ந்து கூட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கான மிக முக்கியமான காரணம் இன்றைக்கி இருக்கிற நிலைமை ஸோ இந்தியாவோட நம்மளோட பார்வை என்ன நமக்கு இருக்கிற அதில் இருக்கிற சாதக பாதங்கள் என்ன அப்படின்றது பார்ப்போம் முதல்ல ஒரு இருபத்தஞ்சாயிரம் கோடி கிட்டத்தட்ட நம்ம அந்த நாட்டில் அந்த மக்களுக்காக நலத்திட்ட உதவிகள் நம்ம செஞ்சுருக்கோம் அதில் டேம் ஸ்கூல் காலேஜ் வந்து நிறைய விஷயம் கட்டியிருக்கோம் ஸோ அதை பாதுகாக்கக்கூடிய கடமை வந்து இந்தியாவுக்கு இருக்குது ரெண்டாவது இந்த அமைப்பு இந்த தாலிபான் தீவிரவாத அமைப்பு ஒரு பக்கம் பாகிஸ்தான் பேசிகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் சீனாவும் பேசிகிட்டு இருக்காங்க இந்த ரெண்டு நாடுகளுக்கு உண்டான பொது எதிரியான இந்தியா நம்ம நாட்டுக்கு எதிராக இவங்களை திருப்பி விடக்கூடாது திருப்பி விடக்கூடிய இடம் குறிப்பாக அவங்க எல்லாருக்குமே தெரியும் காஷ்மீர் அந்த இடத்துல இவங்களோட இது வரக்கூடாதுன்றது ஒரு மிக முக்கியமான இந்தியாவுக்கு ஒரு பாதுகாப்பு அச்சுறுத்தல்னு நம்ம சொல்லலாம் ஸோ அதையும் நம்ம தடுக்க வேண்டிய கட்டாயம் நம்ம இருக்குது மூன்றாவது ஒரு விஷயம் தாலிபான்கள் திரும்ப ஒரு பாகிஸ்தானோட ஆதிக்கத்துக்குள்ளே போகக்கூடாது அப்படின்ற ஒரு நிலைப்பாடை இந்தியா எடுத்தாக வேண்டியது இருக்குது ஸோ இந்த மூணு விஷயமும் சேர்ந்து தான் இந்தியா வந்து தாலிபானை பார்க்குது பாகிஸ்தான் எப்படி பார்க்குறாங்க தாலிபான் தங்கள் கண்ட்ரோலில் இருப்பாங்கன்னு அவங்க பார்க்குறாங்க ஆனால் அது உண்மையான நிலை அது கிடையாது பாகிஸ்தான் கண்ட்ரோலில் தாலிபான் இன்றைக்கி இல்லை முதல்ல ஒரு காலத்தில் இருந்தாங்க இன்றைக்கி அவங்க கிடையாது ரெண்டாவது இந்த துருப்புகள் மொத்தமும் பின்வாங்கி போயிட்டாங்கன்னா பாகிஸ்தானோட மிக முக்கியமான வருமானம் வந்து அமெரிக்காட்டு இருந்த வார் ஆன் சொல்லக்கூடிய இந்த தாலிபான்கள் எதிரான விஷயத்தை அமெரிக்கா செய்யும்போது அதற்கு காசு வாங்கிட்டு தான் பாகிஸ்தான் அவங்க நிலப்பகுதியை கொடுத்தாங்க இப்போ அமெரிக்க இராணுவத்துக்கு உதவிகள் செஞ்சாங்க அந்த பணம் இப்போ கட்டாயிருச்சு இப்போ அந்த பணத்துக்கு ஈடுகட்ட வேறு எங்கேயாவது ஒரு இடத்துலருந்து செலவு பண்ணி ஆகணும் வந்தாகணும் பணம் வந்தாகணும் ஸோ அது ஒரு பாகிஸ்தானுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு இதாக இருக்குது அதனால தான் சீனா சார்பாக போகிறாங்க அவங்க சீனாவை எப்படியாவது உள்ளே கொண்டு வரணும் அப்படின்றது பாகிஸ்தானோட ஒரு இதுவாக இருக்குது மூணாவது டியூரன் லைன் அப்படின்னு சொல்லக்கூடிய எப்படி இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் இன்றைக்கி பிரச்சனையாக இருக்கோ அதே மாதிரி அந்த ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் எல்லைக்கு வந்து அன்னைக்கு வகுத்துற வந்து டியூரன் அப்படின்னு ஒரு பிரிட்டிஷ்கார் அந்த லைன்லேயும் அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது ஸோ டியூரன் லைனில் பொறுத்த வரைக்கும் அந்த எல்லையை வந்து தாலிபானும் ஒத்துக்கல தாலிபானோட அரசாங்கமும் ஒத்துக்கல தாலிபான் மக்களும் ஒத்துக்கல ஸோ அந்த தாலிபான்கள் நாளைக்கு பவர்ஃபுல்லாக வரும்போது இவங்களுக்கு அந்த எல்லை பிரச்சனையும் மிகப்பெரிய லெவலில் ஒரு பிரச்சனையாக மாறுறதுக்கான வாய்ப்பு பாகிஸ்தானுக்கு நிச்சயமாக இருக்காது மறுக்கவே முடியாது ஸோ அவங்களும் தாலிபான்கிட்ட இப்போ இருக்காங்க இன்னொரு பக்கம் சைனா சைனாவுக்கு மிக முக்கியமாக மூணு பிரச்சனைகள் இருக்குது அந்த ஜின்ஜியான் ப்ராவின்ஸ் சொல்லக்கூடிய அந்த இடத்துல ஊகர் முஸ்லீம்ஸ் அப்படின்னு அந்த இஸ்லாமிய சமூகத்தினரை அவங்க அடக்கி ஆண்டு கிட்டத்தட்ட ஒரு ஒரு கொடுங்கோலாட்சியே இங்கே இருக்கு கான்சன்ட்ரேஷன் கேம்பில் தான் இருக்காங்க அந்த மக்களோட ஒரு தீவிரவாத இயக்கம் ஒரு கிளர்ச்சி இயக்கம்னு சொல்லலாம் அப்படி ஒரு இயக்கத்தை வந்து ஆப்கானிஸ்தான் நாளைக்கு சப்போர்ட் பண்ணாங்க தாலிபான் நாளைக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா தாலிபானோட மண்ணுக்குள்ளே அவங்களோட பேஸை வச்சுக்கிட்டு சீனா மேலே ஒரு தாக்குதல் அவங்களால நடத்த முடியும் ஸோ சீனாவோட ஒரு வட மேற்கு பகுதியில் இருக்கிற ஒரு இடம் அதாவது அவங்க மெயின்லேண்டை விட்டுட்டு பீஜிங் விட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா பலாயிரம் மைல் தொலைவில் இருக்கிற ஒரு இடத்துல இந்த தீ பற்றி எறியும் போது அந்த ஜிங் அப்புறம் திபெத் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஆயுத போராட்டமாக மாறுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது சீனாக்கு ஸோ அது ஒரு பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தான் சீனாவுக்கும் பா ஆப்கானிஸ்தானுக்கும் பார்டர் இருக்குது இருந்தாலும் இந்த அச்சுறுத்தல் வந்து இருக்குது ஸோ இந்த அச்சுறுத்தலை கட்டுப்படுத்துறதுக்கு அவன் பேசிகிட்டு இருக்காங்க ரெண்டாவது அந்த சீபெக் அப்படின்னு சொல்லக்கூடிய ரோடு அந்த ரோடு ஆப்கானிஸ்தான் உள்ளே போய் போகும்போது அவங்களுக்கு சில நிறைய அட்வான்டேஜ் அதில் இருக்குது ஸோ அதுக்குள்ளே எப்படியாவது ரோடை கொண்டு வரணும் அப்படின்றது சீனாவோட கொள்கை அந்த ரோடு பாதுகாப்பாக இருக்கணுன்றது ரெண்டாவது அந்த ரோட்டோட பாதுகாப்பு எப்படி வரும்னா அந்த நாடு சிறுத்தன்மையாக இருக்கும்போது தான் வரும் ஸோ சீனா வந்து அதையும் பார்க்குறாங்க மூணாவது அமெரிக்கா விட்டுட்டு போன அந்த வெற்றிடத்தை தாங்கள் எப்படியாவது நிரத்து நிரப்பி ஒரு உலகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு அந்த அமெரிக்காவுக்கு நாங்கள் தான் மாற்று அப்படின்ற மாதிரி ஒரு தன் ஒரு நிலையான ஒரு அரை ஒரு சக்தியாக காமிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஸோ இந்த மூணு விஷயங்கள் தான் வந்து சீனாவை பொறுத்த வரைக்கும் அவங்க பார்க்குறாங்க அமெரிக்காவோட நிலைப்பாடு என்ன அப்படின்னா இருபது வருஷமாக அவங்க ஆரம்பித்த இந்த போர் அது முடிவு பெறாமல் அதை விட்டுட்டு வியத்நாமில் விட ஓரளவுக்கு ஒரு மரியாதைக்குரிய ஒரு எக்ஸிட் தான் இப்போ அமெரிக்கா எடுத்திருக்காங்க அவசர அவசரமாக போய் கூட ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தம்னு போட்டு அந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தே கரெக்டாக ரெண்டு வாரத்தில் தாலிபான்கள் வந்து தங்களோட தாக்குதல் திரும்ப துவக்கிட்டாங்க ஸோ போர் நிறுத்தம்ன்றதெல்லாம் வந்து சும்மா அமெரிக்க படைகள் பின்வாங்குறாங்க அமெரிக்க படைகள் பின்வாங்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது மிக முக்கியமான மூணு காரணங்களை நம்ம புரிஞ்சுக்கணும் முதல்ல இதில் ஏற்பட்ட பொருட்செலவு கிட்டத்தட்ட ஒரு எழுநூற்றம்பது பில்லியன் டாலர் இருபது வருஷமாக தொண்ணூறு ரெண்டாயிரத்தில் ஆரம்பித்து இன்னி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு எழுநூற்றம்பது பில்லியன் டாலர் அமெரிக்கா வந்து அதில் செலவு பண்ணியிருக்காங்க ஆனால் இது முடிவுக்கு வர மாதிரி தெரியல ஸோ இதுக்கு மேலே செலவு பண்ணுறோமா அப்படின்ற ஒரு கருத்து அமெரிக்கர்களிட்ட இருக்குது ரெண்டாவது அவங்களோட வீரர்களோட உயிர் பலி அதுவும் வந்து மிக அதிகமாக இருக்குது மூணாவது அமெரிக்காவும் இன்றைக்கி இருக்கிற நியூ வேர்ல்டு ஆர்டர் இன்றைக்கி இருக்கிற நிலைமைக்கு உலகத்தோட சக்திகள் எல்லாமே மாறிடுச்சு இன்றைக்கி ரஷ்யா ஒரு சின்ன சக்தியாக போயிட்டாங்க சீனா ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாம் அமெரிக்காவுக்கு வந்துடுச்சு இந்த மாதிரி பிராந்திய சக்திகளெல்லாம் மாறும்போது அமெரிக்கா தன்னோடய படைகளை மட்டும் பின்வாங்கி எங்கெங்கெல்லாம் தேவைப்படுதோ இன்றைக்கி ரியாலிட்டிக்கு இன்றைக்கு நிலைமைக்கு எங்கெங்கெல்லாம் தேவைப்படுதோ இனி ஃபியூச்சர் வருங்காலத்தில் அப்படின்ற நோக்கி அதில் போகிறாங்க ஸோ அப்போ வருங்காலத்தை நோக்கின்னு பார்க்கும்போது இண்டோ பசிஃபிக் அப்படின்ற இந்திய பெருங்கள் பசிபிக் பெருங்களோட அந்த சமுத்திரம் தான் வந்து மிக முக்கியமான இடம் ஏன்னா அங்கே தான் சீனாவாக கட்டுப்படுத்தக்கூடிய சீனாவோட ஆதிக்கம் அதிகமாக இருக்குது அந்த இடத்த கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு கட்டாயத்தில் அமெரிக்கா இருக்குது ஸோ இது ஒரு மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்காக அவங்க ரியலைன் பண்ணுறாங்க ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் மெயினாக அமெரிக்கா பார்க்குறது என்னென்னா இப்படி ஒரு தன்னோட மெயின்லேண்டை விட்டுட்டு வெளியில் போது அவங்க ஒரே ஒரு அக்ரிமெண்ட்டை தலைமன்றிட்ட ஒரு அடி ஆணித்தனமாக வைக்கிறாங்க அல்கொய்தாவை நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் சப்போர்ட் பண்ணக்கூடாது அமெரிக்காவுக்கு உள்ளே எந்த தாக்குதலும் நடத்தக்கூடாது அப்படின்ற ஒரு 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 ஒப்பந்தம் இருக்குது அந்த ஒப்பந்தத்தை மீறாத வரைக்கும் அமெரிக்காவுக்கு வந்து தன்னோட நாட்டோட பாதுகாப்பில் கவலை இல்லை ஏன்னா அவங்க சிக்கியாக தான் இருக்காங்க ஒரு நைன் பை லெவன் மாதிரி இன்னொரு தாக்குதல் நடத்தக்கூடாது அப்படின்றதில் அவங்க ஒரு 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 அவர் மேலே அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க இவங்க கூட அது எந்த எந்தளவுக்கு போகணும்னாலே தெரியல பட் அது நிலமை மீறிச்சின்னா அமெரிக்கா வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது ஸோ அது ஒரு பக்கம் இந்த மாதிரி ஒரு கேப் அந்த தன் நாட்டை விட்டு ரொம்ப தொலைவில் இருக்கிற இன்னொரு நாட்டில் இருந்து தன் படைகளை பின்வாங்கும் போது அங்கே நடக்கிற சில விஷயங்கள் சீனாவுக்கு எதிராக திரும்பும் அப்படின்றதையும் அவங்க க சரியாக கவனிக்கிறா கணிக்கிறாங்க சீனா அதாவது அந்த மண்ணில் காலை வச்சு இது வரைக்கும் ஒரு ஒரு நாடு வெற்றி பெற்றுச்சுன்னு சொல்லவே முடியாது பிரிட்டன் அவங்க அவங்க காலத்தில் அவங்க ட்ரை பண்ணாங்க முடியல அதுக்கப்புறம் ரஷ்யா ஒரு இருபது வருஷம் யுஎஸ்எஸ்ஆர்னு சொல்லக்கூடிய அந்த மிகப்பெரிய சக்தி துண்டு துண்டாக போயிடுச்சு இதே நாளில் மூணாவதாக அமெரிக்கா இருபது வருஷம் இப்போ இவங்க வெளில போகிறாங்க ஸோ நாலாவது ஒரு நாடு வரும்போது இப்படிப்பட்ட ஒரு இதுதான் தான் வரும் அந்த நாலாவது நாடு யாருன்னா சீனா அப்படின்றத ஒரு ட்ராப்பை செட் பண்ணிட்டு அவங்க மூவ் பண்ணுறாங்க ஸ்ட்ராட்டஜிக்கில் எப்போ தேவையோ நம்ம உள்ளே வருன்றதை அமெரிக்கா பார்க்குறாங்க ஸோ இது எல்லா காரணங்களும் சேர்ந்தால் இன்றைக்கி ஆப்கானிஸ்தான் போயிட்டுருக்கு இது எப்படி போவோம் ஒரு ஒரு நாடும் தங்களுக்குள்ள சாதாபாதத்தை நோக்கி க நான் அந்த காய் நடத்திட்டே போகிறாங்க இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் பல மீட்டிங்ஸ் இதுக்காக போயிருக்காரு பாரத பிரதமர்களும் நிறைய இதில் இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்குது ஆனால் இது எப்படி எப்படி போவோன்றத நிச்சயமாக யாராலையுமே கணிக்க முடியாது ஒரு ஆறு மாதத்துலேருந்து ஒரு ஒரு காலத்தில் நம்ம கூர்ந்து கவனித்து சொல்லுவோம் ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி ஒரு மெயின் டாபிக் ஆப்கானிஸ்தான் ரெண்டாவது சீனா சீனாவோட பன்னெண்டாவதுக்கு சுற்று பேச்சுவார்த்தை நடந்து முடிஞ்சு நடுநடுவில் அவங்க படைபலத்தை இன்க்ரீஸ் பண்ணாங்க நாம் இன்க்ரீஸ் பண்ணோம் இப்படியே போயிட்டே இருந்துச்சு ஸோ இன்னைக்கு அந்த கோக்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல டிசென்கேஜ்மெண்ட் அதாவது படைகளை பின்வாங்கி ஒரு நோ பெட்ரோலிங் ஸோன் இதுக்கு முன்னாடி கல்வான் வேலையில் என்ன நடந்துச்சோ அதே மாதிரி ஒரு ஒப்பந்தத்துக்கு இந்தியாவும் சீனாவும் வந்து இப்போ தங்களோட படைகளை பரஸ்பரம் வந்து பின்வாங்கிட்டாங்க ஸோ ரெண்டு விஷயம் இது ஏன் சீனா பண்ணுது அப்படின்றத பார்க்கணும் இந்தியா ஏன் இந்த ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்றதை நம்ம பார்க்கணும் இந்தியாவுக்கு பொறுத்த வரைக்கும் அந்த ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் இருந்த நிலமை இரண்டாயிரத்தி இருபதுக்கு முன்னாடி இருந்த நிலமை திரும்ப வரணும் ஸ்டேட்டஸ்கியோ அப்படின்றது அதுக்கு மாற்றாக நாங்கள் எதையுமே ஒத்துக்க மாட்டோன்றது இந்தியாவோட நிலை ஸோ இந்தியா தன்னோட நிலையில் ஒரு ஒரு இவங்களை பின்தல்வது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி நமக்கு ஆனால் அந்த நோ பெட்ரோலிங் ஜோன் அப்படின்றது ஒரு வகையாக ஒரு இடத்துல வரைக்கும் தான் நம்ம போக முடியும் அப்படின்றதுக்கு நோ மேன்ஸ் லேண்டாக இருக்குது இந்த எல்லை இதுதான் எல்லை அப்படின்னு நம்ம நம்ம நினைக்கிறோம் அதை தாண்டி இந்த பக்கம் எல்லைன்னு வந்து சீனா நினைக்குது இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க ஒரு பகுதியை நோ பெட்ரோலிங் சோனாக பண்ணிட்டோம் ஸோ நம்மளோட பெட்ரோலிங் ரைட்ஸ் அங்கே இருக்குது நமக்கு அந்த உரிமை இருக்குது அந்த உரிமையை நோக்கி அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு இந்தியா நகருன்றது நம்ம கணிப்பு ஆனால் சீனா தன்னோட பின்பக்கத்தில் மிக அதிகமான ஏவுகணைகள் ராக்கெட்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு வந்து வச்சுருக்காங்க மிசைல்ஸ் வச்சுருக்காங்க அவங்களோட பர்மனெண்ட் ஸ்ட்ரக்சர் வெகு வேகமாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க அவங்களோட திபத்தோடய நடுவோட அந்த திபெத்தோட ப்ளெயின் வரைக்கும் அவங்களோட ட்ரெயின் ஹை ஸ்பீட் ட்ரெயின் சொல்லக்கூடிய அது அதுவும் வந்துருச்சு ஸோ இது வந்து இப்போத்தி ஒரு ஒரு பின்வாங்கலாக இருந்தாலும் இந்த அச்சுறுத்தல் இருந்துக்கிட்டே இருக்குது அதாவது நம்ம வீக்காக இருக்கிற டைமில் சீனா தாக்குதல் நடத்துறதுக்கூடியான ஒரு சின்ன லெவலில் இருந்து ஒரு மிடில் லெவல் ஒரு மீடியமாக ஒரு ஒரு தாக்குதல் நடத்தக்கூடிய எல்லா வாய்ப்புமே இருக்குது நமக்கும் அது நல்லா தெரியும் இந்த பணிக்காலத்தில் இந்த மாதிரி டிப்ளாய்மெண்ட் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இருக்குன்றது தான் என்னோடய கருத்து இந்தியா எக்கார்ந்து கொண்டு பின்வாங்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படி பின்வாங்கிற பட்சத்தில் சீனா தன்னோட குளநடித்த காமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஸோ இது ஒரு புறம் இப்போது எல்லாமே சுற்றி சுற்றி இந்தியா வந்து நம்மளோட இடத்துல தான் இதெல்லாம் போயிட்டுருக்கு நம்ம இங்கே கல்வான் பற்றி பேசுகிறோம் சீனாவோட ஆக்கிரமிப்பு ஸ்ரீலங்காவில் பங்களாதேஷ் நேபால் பூட்டான் மால்தீவ்ஸ் இதை தான் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம் இந்தியா ஒரு சர்ப்ரைசிங்காக ஒரு மிகப்பெரிய ஒரு மூவ் எடுத்திருக்காங்க அதாவது தென் சீன கடலில் சவுத் சைனா சின்னு சொல்லக்கூடிய தென் சீன கடலில் இந்திய கப்பற்படையோட நான்கு மிக முக்கியமான போர்க்கப்பல்கள் இன்றைக்கி பயிற்சியில் ஈடுபட்டிருக்கு முதல் முறையாக நடக்கிற ஒரு நிகழ்வு இது இப்போது இது ஒரு உலகத்தில் இருக்க மிச்ச நாடுகள் சில ஒரு என்னோட ஒரு நண்பர் ஒருத்தர் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னார் உங்களுக்கு சடனாக என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு ஜோக்கா என்டரேட்டர் இது வந்து ஒரு ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு மூ இந்த மூ எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேச்சுவார்த்தை முடிந்து அந்த டோக்ரா அந்த அந்த இடத்துல வேலியில் நம்ம பின்வாங்குறோம் பார்த்திங்களா அந்த போகிற ஒப்பந்தம் வந்து நம்ம பின்வாங்குறோம் படைகளை பின்வாங்குறோம்னு சொன்னோம் பார்த்தீங்களா அந்த டைமில் இது நடக்குது ஸோ இந்த இந்தியா சென்ட்ரிக்காகவே இந்திய எல்லையிலேயே இருந்த ப்ரெஷரை நம்ம ரிலீவ் பண்ணணும் அப்படின்னா எதிரிகிட்ட அவங்க எல்லையில் கொண்டு போய் கொடுக்க வேண்டிய ப்ரெஷர் வந்து கண்டிப்பாக நமக்கு உண்டான அதுக்கு உண்டான இது இருக்குது ஸோ அதில் நான் ஏற்கனவே நிறைய டைம் சொல்லியிருக்கேன் நில எல்லையை விட நிலப்பரப்பை விட கடல் எல்லை வந்து இந்தியாவுக்கு ஒரு சிறந்த ஒரு இது அதை நோக்கி தான் இந்தியா போயிட்டுருக்கு ஸோ இந்தியாவோட அந்த நான்கு போர்க்கப்பல்கள் போய் அங்கே இது பண்ணும்போது நிச்சயமாக சைனா வந்து இது ஒரு நிகழ்வாக தான் பார்ப்பாங்க பார்த்துட்ருக்காங்க ஆனால் சீனா ஒரு அஃபிஷியலாக எந்த ஒரு கருத்துமே இதை பற்றி சொல்லலை வெகு விரைவில் இதற்கு ஒரு கவுண்டராக அவங்க ஏதாவது ஒரு மூ நிச்சயமாக பண்ணுவாங்க இது இந்தியா மட்டும் போல இ ஜெர்மனி இது வரைக்கும் வெளியில் இருந்தாங்க ஜெர்மனியோட போர்க்கப்பல்கள் உள்ளே இருக்குது ஃப்ரான்ஸோட போர்க்கப்பல்கள் தென் சீன கடலில் இருக்குது அமெரிக்காவோட போர்க்கப்பல்கள் ஏற்கனவே இருந்துகிட்டு இருக்காங்க இதை தவிர வந்து பிரிட்டனோட போர்க்கப்பல்களும் அங்கே இருக்குது ஸோ பல நாடுகளோட கப்பல்கள் போர்க்கப்பல்கள் தென் சீன கடற்பகுதியில் இருக்காங்க தென் சீன கடற்பகுதியில் அந்த புஷ்பேக் கொடுத்தா தான் சீனா அடங்குவாங்கன்ற ஒரு 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 நிலைமை வந்து உலக நாடுகள் எல்லாமே எடுத்திருக்காங்க இதோட மிக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது பாரத பிரதமர்கள் மோடி அவர்கள் இதில் ஒரு முக்கியமான ஒரு ஸ்டான்ஸ் எடுத்திருக்காரு இதை ஆஸ்திரேலியாவில் இருக்க ஒரு எக்ஸ் டிப்ளமேட் ஒரு தூதரக அதிகாரி வந்து பேட்டியாகவே கொடுத்துருந்தார் இந்த குவாட் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு இந்தியா ஜப்பான் ஆஸ்திரேலியா அமெரிக்கா இந்த குவாட் அமைப்பு ஒரு பேப்பரில் இருந்த அமைப்பு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் மன்மோகன் சிங் ஒரு டைமில் அவர் ஃபார்ம் பண்ண ஒரு விஷயம் ஆனால் ஒரு பெரிய லெவலில் வளராமல் இருந்துச்சு இன்றைக்கி ஒரு மிக முக்கியமான ஒரு பாதுகாப்பு கூட்டணி ஒரு பாதுகாப்பு கூட்டணி வேறு ஒரு பொருளாதார கூட்டணி வேறு இது ஒரு பாதுகாப்பு கூட்டணியாகவும் ஆக்கணும் அப்படின்ற ஒரு முக்கிய முக்கியமான இதை வந்து மோடி எடுத்து தான் செஞ்சுருக்காரு மோடி அவர்கள் தான் இதை முன்னெடுத்து செஞ்சுருக்காரு அப்படின்றதுக்கான ஒரு இது இருக்குது அந்த முன்னெடுத்து செய்கிறத்துக்கான ஒரு மிகப்பெரிய உதாரணம் தான் இன்றைக்கி நம்ம இங்கே பார்க்குற இந்த நிகழ்வு இந்திய போர்க்கப்பல்கள் தீ சீன இல்லை இது வரைக்கும் நம்ம கேள்விப்படாத ஒரு நியூஸ் ஸோ இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு இருக்குது அது அதாவது பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் இஸ் அஃபென்ஸ்னு ஒரு இன்னொரு கருத்து ஒன்று இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளோட இப்போ அந்த பஞ்சாயத்தை நீங்கள் எதிரியோட எல்லையில் கொண்டு போய் வச்சால் இந்த சீனா மாதிரியான ஒரு ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நாடு வந்து இன்றைக்கி ஒரு ஒரு இதில் வரும்ன்றது உண்மையான கருத்து ஸோ அதை நோக்கி தான் இந்தியா போயிட்டுருக்கு மிக முக்கியமான தருணம் ஒரு ஒரு இந்தியனாவும் நம்ம பெருமைப்பட பெருமைப்பட வேண்டிய தருணம் இந்தியாவிலே தயாரிக்கப்பட்ட இந்திய போர்க்கப்பல் விமானம் தாங்கிய ப தாங்கக்கூடிய தாங்கிய எந்தியக்கூடிய போர்க்கப்பல் இன்றைக்கி கொச்சியிலேருந்து போர்ட்லேருந்து அது ட்ரையலுக்கு போய் திரும்ப வந்திருக்கு இன்னும் அடுத்த வருஷம் எண்டுக்குள்ளே இந்த ஒரு முழுவாக இருக்கிற அந்த ஐஎன்எஸ் விக்ராந்த் ஆன அந்த கப்பலுக்கு ஒரு ஈடுவா புது கப்பல் இந்தியாவிலே முகம் முக்க முக்கியமாக இந்திய வல்லுநர்களால் பல நாட்டோட சா இது நம்ம வாங்கியிருக்கோம் பொருளை வாங்கியிருக்கோம் இருந்தாலும் இந்தியாவிலே தயாரிக்கப்பட்ட ஒரு 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 ப்ராடக்ட் இது ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு தருணம் இது போர் கப்பல் இது இதோடய பங்கும் சீனாவுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய லெவலில் இருக்குன்றது நம்மளோட ஒரு இது ஸோ இதை நினச்சி நினச்ச நம்ம கண்டிப்பாக பெருமைப்படணும் ஸ்ரீலங்கா அந்த போர்ட் சிட்டி இந்த இந்த விஷயங்கள் நம்ம ஏற்கனவே கருத்துக்கள் நிறையா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் சீன சீன ஸ்ரீலங்காவை அரசாங்கத்தை நோக்கி இந்திய அரசாங்கம் வந்து இது வரைக்கும் எதுவுமே அஃபிஷியலாக ஒரு ஒரு கருத்து கூறலை ஏன்னா அந்த காலிப்ரேஷன் இன்னும் போயிட்டுருக்கு மெகு வெகு விரைவில் சீனாவோட அந்த ஆதிக்கம் ஸ்ரீலங்காவில் ஸ்ரீலங்காவோட அரசியல்லே நம்ம ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நம்ம பார்ப்போம் அங்கே இருக்க ஈழத்தமிழினர்களுக்கான வாழ்வுரிமை நான் திரும்ப திரும்ப இருக்கேன் நிறைய பேர் என்ன திட்டுவீங்க அதை பற்றி எனக்கு கவலை இல்லை பட் உண்மையாக சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கேன் உங்களுக்கு அந்த பிரச்சனை ஒரு மிகப்பெரிய மையப்புள்ளியாக இந்தியா ஸ்ரீலங்காக்காக என்றைக்குமே இருந்திருக்கு இன்றைக்கும் இருந்துகிட்டு இருக்குது அதுலேயும் அரசாங்கம் வந்து மிக முக்கியமாக அதில் பார்ப்பாங்க ஆனாலும் இதில் ஒரு புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இது இன்றைக்கி அது நாளைக்கு முடிய போகிற விஷயம் கிடையாது அங்கே இருக்க மக்களோட வாழ்வாதாரம் அவங்களோட பாதுகாப்பு அவங்களோட மறுவாழ்வு இந்த மூணுமே வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம் அந்த விஷயத்தை நோக்கி இந்த பேச்சுவார்த்தை நடக்கும் இதை இந்தியா ஒரு ட்ரம் கார்டாக யூஸ் பண்ணுமா அப்படின்னா நிச்சயமாக அந்த பேச்சுவார்த்தை நடக்கும்போது இது ஒரு மிகப்பெரிய துருப்பு சீட்டாக இருக்கும் அதை மறுக்கவே முடியாது ஆனால் இதை வச்சு நம்ம அந்த ஈழத்தமிழர்களோட இதை நம்ம நிலைநாட்டக்கூடிய ஒரு இது வந்து நிச்சயமாக இந்தியாவுக்கு அந்த ரோல் இருக்குது நிச்சயமாக இருக்குது வருங்காலங்களில் அதை நம்ம பார்ப்போம் அந்த லீக் அலிப்ரேஷன் நடக்கும்போது ஒரு இப்போ இருக்கிற எந்த ஒரு அரசாங்கத்துக்குமே ஒரு அங்கே இருக்கிற எதிர்கட்சிகள் காங்கிரஸாக இருக்கட்டும் மிச்ச எதிர்கட்சிகளாக இருக்கட்டும் முக்கியமான கட்சிகளை வந்து முதல்ல அவங்க அலைன் பண்ணுவாங்க இப்படிலாம் நம்ம பண்ண போகிறோன்ற ஒரு ஒருமித்த கருத்து இல்லாட்டியும் அவர் எதிர்க்கக்கூடிய அளவுக்கு இல்லாமல் ஒரு ஒரு கருத்துக்கு பேசுவாங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க ப்ளஸ் இப்போ வர உத்திரப்பிரதேஷ் எலெக்ஷன் இந்த எலெக்ஷனோட ரிசல்ட் இன்னியோட செகண்ட் ஆஃப் ஆஃப் த கவர்மெண்ட் இந்த இந்த அரசாங்கத்தோட மத்திய அரசு தாங்கோட இரண்டாவது பாதிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு செமிஃபைனல்னு நம்ம வச்சுக்கலாம் ஸோ அதையெல்லாம் சேர்ந்து தான் ஜியோ பாலிடிக்ஸை முடிவு பண்ணணும் ஸோ வருங்காலங்களில் நம்ம எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம் மூணாவது அலை வரக்கூடாதுன்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன் அது நம்ம கையில் தான் இருக்குது தயவுசெய்து தனிமனிதர்களை கடைபிடிங்க நன்றி வணக்கம் ஜெயின்